மக்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஞ்சலா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஞ்சிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஆஞ்சிஸ் ரெசிபீஸில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், இந்த ரோடு கடை ஸ்டைல், மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ மட்டனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1 டம்ளர் தண்ணி. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டனே நல்லா தண்ணி விடும், அதனால அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 6 விசில் வரைக்கும் நல்லா விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் சுக்காக்கு இப்போ நான் உங்கள் வீட்லேயே ஒரு மசாலா அரைக்க போகிறேன். அதை உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் இப்போ காட்டுறேன். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 சின்ன பிரியாணி இலை, 2 ஸ்டார் அனீஸ், 1 கருப்பு ஏலக்காய், 1 ஜாதிபத்ரி. இதில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இதை நான் மிக்சியில் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மசாலாவை இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மசாலாவை நீங்கள் தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு பாக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஒரு 6 மாதம் ஆனாலும் அது கெட்டு போகாது. இப்போது மட்டன் நல்லா 5 விசில் வந்திருக்கு. நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சுக்கா ரவை ப்ராசஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் பற்ற வச்சு நான் பேன் வச்சுருக்கேன். இதில் டைரெக்டாக அந்த மட்டனை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், 1 ஸ்பூன் தனியாத்தூள். ஆல்ரெடி நம்ம 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ இதிலே நம்ம 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன். ஆல்ரெடி நம்ம 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் உப்பு. ஸ்டவ் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதை மூடி வச்சுட்டு 15 நிமிஷம் இதை அப்படியே வேகட்டும். இதை நம்ம எதுவுமே டச் பண்ண வேண்டாம். சரியா 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்க்கலாம். தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நான் நறுக்கியிருக்கேன், அந்த 1 தக்காளியும் இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கணும். ஜஸ்ட் 2 ஸ்பூன் எண்ணெய். இது நல்லா வதங்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டோன்னா அது ரொம்ப குழஞ்சி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சுக்காக்காக ஒரு பொடி அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியிலேருந்து சரியாக 1 ஸ்பூன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுட்டு 1-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். சரியா 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மக்களே, நம்ம சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆஞ்சிஸ் ரெசிபிஸை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நல்ல சுவை நல்லது.